Hello friends, with me Satya. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு முக்கியமான plant எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு plant. It's none other than spider plant and இதோட scientific name வந்து Chlorophytum comosum அப்படினு சொல்வாங்க. And இது வந்து top 10 air purifying plantல ஒன்னு அப்படின்றது NASA விஞ்ஞானிகள் மூலம் எடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியில நமக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. Plant care and maintenance அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் தான். ஃபர்ஸ்ட் திங் லைட், சன்லைட் வந்து இதுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு விண்டோ சில், ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விண்டோ சில்ல நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சூப்பராக இது வளரும். இது வந்து இதோட ஃபாலியேஜ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லீவ்ஸ் வந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அண்ட் இதை வந்து நீங்கள் இன்டோர் அண்ட் அவுடோர் ரெண்டு பிளான்ட்டாகவுமே வளர்க்கலாம். பட் இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு டேரக்ட் சன்லைட் வராத இருக்கிற பட்சத்தில் ரொம்ப நல்லா அழகாக வளரும். இதுவே அவுடோர் பிளான்ட்டுன்னு வரும்போது சன்லைட் ரொம்ப டைரெக்டாக படுறதால நம்மளுக்கு இந்த டிப்ஸில் வந்து ப்ரௌனாக லீவ்ஸ் டர்ன் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் சாயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க, சாயில் மிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக இன்டோர் பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வெல் ட்ரைன் சாயில் தான் இது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்போஸ்ட், கோகோ பீட்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் சாண்ட் அண்ட் அ கார்டன் சாயில். ஸோ இந்த ஃபோர் மிக்சரும் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற யூஸ்வல் சாயில் மிக்ஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா பப்ஸுன்னு சொல்லுவாங்க, இந்த பிளான்ட் உள்ளேருந்து ஒரு குட்டி ஸ்டெம் மாதிரி வந்து அந்த ஸ்டெம்மோட ஏஜில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இதை வந்து பிளான்ட் பப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேபி பிளான்ஸ் அப்படின்னு. இந்த பிளான்ட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பிளான்ட்டோட ஏஜில் வந்து நமக்கு ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை டைரெக்டாக எடுத்து சாயிலில் பாட் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்கள் வாட்டரில் வச்சு ப்ரொபகேட் பண்ணி அப்புறமும் அதை வளர்த்தாலும் சரிதான், ரொம்பவே நல்லா வளரும். ஸோ நீங்கள் இது ஒரு பிளான்ட் வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக அந்த பிளான்ட் வச்சுக்கலாம். அண்ட் இட் கிவ்ஸ் அ குட் ஆக்சிஜன் டே அண்ட் நைட். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். கமிங் டு வாட்டர், நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றுவேன். அண்ட் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது போல் சாயிலில் நம்மளோட ஃபிங்கர் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு டீப்புக்கு விட்டு அண்ட் செக் பண்ணோம்னா சாயில் மாய்ச்சராக இருந்துச்சு அப்படின்னா இட் டசன்ட் நீட் வாட்டர். ஸோ இஃப் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நான் அப்போ மட்டும் தண்ணி ஊற்றுவேன். பிகாஸ் இதோட ரூட்ஸ் வந்து கீழே டியூபல் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அந்த டியூபர்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த வாட்டரை சக் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ தட் ரொம்ப ஓவர் வாட்டரிங் நம்ம பண்ணுறது மூலம் அந்த டியூபர் வந்து அழுகி போகிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சாயில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப அவசியம். தென் ஃபர்டிலைசர், இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்னு இன்னும் எதுவும் தனியாக அவசியம் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம சாயில் மிக்ஸ்லேயே ஆட் பண்ணியிருப்போம் அண்ட் அதுவே போதுமானது தான். அண்ட் கம்மிங் டு ப்ரொபகேஷன், இது வந்து சாயில் ஆர் வாட்டர் எதில் வேணாலும் ப்ரொபகேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் வந்து மெச்சூர்ட் பிளான்ட்டில் ஸ்டெம் மாதிரி ஒன்று வந்து அண்ட் அதோட எட்ஜஸில் ஃப்ளவர்ஸ் அந்த அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேபி பப்ஸ் இருக்கும். இதை வந்து பேபி பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை பப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளர விட்டு அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ரூட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது போல் ரூட்ஸ் கிரியேட் ஆன அந்த பப்ஸை கட் பண்ணி நீங்கள் ப்ரொபிகேட் பண்ணீங்க இல்லை டைரெக்டாகவே சாயிலில் பாட் பண்ணீங்க அப்படின்னாவே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதை வந்து நான் இப்போ வாட்டர் ப்ரொபிகேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நல்ல ரூட் டெவலப்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி ரூட் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 இன்ச் ரூட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரீபாட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து என்னோடய செகண்ட் டேயோட அப்டேட், 2 டேஸ்லேயே வந்து எனக்கு இந்த அளவுக்கு ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து பாட் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த பிளான்ட் வந்து ஹேங்கிங் பாட்ஸில் போட்டு உங்கள் பெட்ரூம்ஸில் வச்சிங்க அப்படின்னா சில பேருக்கு நைட்டில் மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் கொடுத்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்பைடர் பிளான்ட். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் போதும். Thank you so much for watching this video guys. Tata, take care.